கோலி டாக் கோலிவுட் நியூஸ் ஒன்னு இல்ல ரெண்டு. ரஜினியோட காலா படத்துல லேடி தனுஷ், ரஜினிகாந்தின் காலா படத்துல தேசிய விருது பெற்ற பாலிவுட் நடிகை அஞ்சலி பாட்டிலும் நடிக்கிறாங்க. பா ரஞ்சன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இயக்கும் படத்துக்கு காலான்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. படத்தோட தலைப்பு நேத்து அறிவிக்கப்பட்டது. தலைப்பை அறிவித்த கையோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளியிடப்பட்டது. காலா படத்துல ரஜினிக்கு ஜோடியா பாலிவுட் நடிகை ஹீமா குரோஷி நடிக்கிறாங்க. இந்த நிலையில தேசிய விருது பெற்ற பாலிவுட் நடிகை அஞ்சலி பாட்டிலையும் ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து நடிக்க இருக்கிறத அஞ்சலி பாட்டிலே ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காங்க. நான் பங்காரு தல்லி தெலுங்கு படம், பைண்டிங் ஃபேனி, மிர்ஷியா உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க அஞ்சலி. காலா பட தயாரிப்பாளர் தனுஷ மாதிரியே கொடுத்த கேரக்டரை நச்சுன்னு நடிக்கிறதுக்கு பெயர் போன அஞ்சலிக்கு காலா படத்துல முக்கிய கதாபாத்திரமா, ஹீமாவுக்கும் அஞ்சலிக்கும் சரிசமமான முக்கியத்துவம் அளிக்கப்படுமா? சிறுவனா இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியேறி மும்பை வரும் காலா பின்னாடி தாராவி பகுதியின் டான். கபாலியில மலேசிய தமிழ் மக்களின் வாழ்க்கையை காட்டின ரஞ்சித் இந்த படத்துல தாராவியில வசிக்கும் நெல்லை மக்களோட வாழ்க்கையை காட்ட இருக்காருன்னு சொல்லப்படுது.